என் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம CHAPTER-43 மகப்பேறு காலத்தில் தேவனுக்குள் ஆயத்தப்படுதல் என்ற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து வீட்டில் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் மாசமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஆனால் அடுத்தவங்களை விட அந்த இளம் தம்பதியருக்கு அந்த ஆசை ரொம்பவே இருக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்படுவதற்கு வீட்டில் பிள்ளைகள் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். பெற்றோருக்கு பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து வரும் சுதந்திரம். அப்போ தேவன் ஒரு பெண்ணை தாய்மையடைய செஞ்சிட்டாங்கன்னா அந்த பெண் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குள்ளாகவும் ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். தாய்மை அடைவதற்கு முன்னும் தாய்மை அடைந்த பின்னும் பெண்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணம் பொறுமை. அந்த பொறுமையின் குணம் இருக்கும்போது தான் தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கிற வேலைக்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க. தேவனோடு அவங்க தொடர்பில் இருக்கும் பொழுது அவர்களுடைய வேலையை அவர்களால் கிரமமாய் செய்ய முடியும். பெண்களுடைய வேலை மிகவும் புனிதமானது. ஒரு தாய் அன்பின் ஊழியத்தை வீட்டில் செய்யும் பொழுது அந்த வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் தங்கும். அந்த இல்லம் பெத்தேலை போல காணப்படும். ஆனால் இது ஒரு அம்மாவால் மட்டும்தான் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவங்க கணவனுடைய ஒத்துழைப்பும் அதிகமாக இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய இல்லம் ஒரு பரலோகமாக காணப்படும். அவர்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக தாயின் கர்ப்பத்திலும் பிறப்பிலும் இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பெண் கர்ப்பம் அடைந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, கடவுளுக்கு அதிக நன்றி சொல்லுவாங்க. ஆனால் அந்த கர்ப்பத்தில் அந்த 9 மாதம் பிள்ளை வளரும் காலத்தில் உலக சிந்தனையில் அதிகமான நாட்டம் உள்ளவர்களாகவும் சுயத்திலும் இருப்பார்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வெளிநாட்டில் பெண்கள் நிறைய சிகரெட் மற்றும் மதுபானம் குடிப்பாங்க. ஆனால் அவங்க கர்ப்பம் அடைந்த உடனே டாக்டர் அறிவுரையினால் அந்த 2 பழக்கத்தையும் பண்ண மாட்டாங்க. அவங்க சரீர பிரகாரமாக வேணால் அந்த பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் மனதளவில் பார்த்தீங்கன்னா, எப்படா பிள்ளை பிறக்கும், எப்படா சிகரெட் பிடிச்சு மது அருந்தலாங்கிற நினப்பில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. பெண்களே, நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னதுன்னா, கர்ப்ப காலத்தில் நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கிறீர்களோ, என்ன செய்கைகள் செய்கிறீர்களோ, அது உங்கள் வயிற்றின் சிசுவிலும் விதைக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடாதிருங்கள். நம்ம சுயநலத்தோடு இருந்தால் பிள்ளையும் சுயநலத்தோடு இருக்கும். நம்ம தேவனோடு இருந்தால் பிள்ளையும் தேவனோடு இருக்கும். பெண்கள் மனதில் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நான் தாய்மை அடைய போகிறேன் அல்லது தாய்மை அடைந்து விட்டேன் என்ற காலத்தில் உங்களிடத்தில் ஒரு பெரிய மாற்றம் தேவை. அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய உணவு உடையில் மாற்றம் இருக்க வேண்டும். நல்ல ஊட்டச்சத்து மிக்க ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு இரத்த உற்பத்தி அதிகமாகும், சிசுவும் ஆரோக்கியமாக வளரும். உங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிட்றதை விட பிள்ளைக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதே உத்தமம். அதேபோல் நீங்கள் ஜபத்திலும் தேவனை துதிக்கிற துதியிலும் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்ப்பத்தின் கனியும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளரும். அதே போல உடைங்கிற விஷயத்தில் பார்த்தோம்னா, நம்ம எப்பொழுதுமே நல்ல கதகதப்பான உடல் முழுவதையும் மறைக்கக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டும். அவ்வாறு அணியும்போது அது தாயின் இரத்த ஓட்டத்திற்கும் சிசுவின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமையும். இதில் கணவர்களுக்கு உள்ள முக்கியமான வேலை என்னதுன்னா, மனைவியை ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலையில் வச்சிருக்கிறது தான். அவங்களோட வேலை பளுவில் பெரிய பங்கை கணவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல தேவனுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் தயவிலும் மனைவியை தாங்க வேண்டும். அப்பொழுது கர்ப்பவதியாகிய அந்த தாய் கர்த்தருக்குள் களி கூறுவாள், பிள்ளையும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த மற்றும் கொடுக்கவிருக்கிற பிள்ளையை தேவனுக்குள் கர்ப்பத்திலிருந்தே வளர்க்க அவரிடத்தில் என்றும் ஜெபத்தில் தரித்திருப்போம். தேவன் தாமே உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கர்ப்ப பிறப்புகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.